பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ். 1977 ஆண்டு அதிமுகவை சேர்ந்த பி துரைசாமி வெற்றி பெற்றார். 80 ஆண்டு அதிமுகவை சேர்ந்த கே பி ராமலிங்கம் வெற்றி பெற்றார். 84 ஆண்டு அதிமுகவை சேர்ந்த கே பி ராமலிங்கமே மீண்டும் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றார். 89 ஆண்டு திமுகவை சேர்ந்த ஏ சுப்பு வெற்றி பெற்றார். 91 ஆண்டு அதிமுகவை சேர்ந்த கே பழனியம்மாள் வெற்றி பெற்றார். 96 ஆண்டு அதிமுகவை சேர்ந்த பி ஆர் சுந்தரம் வெற்றியடைந்தார். 2001 ஆண்டும் தொடர்ந்து இரண்டாவது முறையாக பி ஆர் சுந்தரம் அவர்களை அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2006 ஆண்டு கே பி ராமசாமி திமுகவின் சார்பாக நின்று வெற்றி பெற்றார். 2011 ஆண்டு அதிமுகவை சேர்ந்த ப தனபால் வெற்றியடைந்தார். 2016 ஆண்டு அதிமுகவை சேர்ந்த டாக்டர் வி சரோஜா வெற்றி பெற்றார். ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி 2 முறை மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக 4 முறை இந்த தொகுதியில் வென்றிருக்கிறது. அதிகபட்சமாக அதிமுக 8 முறை இந்த தொகுதியில் வென்றிருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் இந்த தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த வி பி துரைசாமி பாஜகவில் தற்போது இணைந்திருக்கிறார். 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ராசிபுரம் மக்கள் யாரை தேர்வு செய்யப் போகிறார்கள்? திமுகவா அல்லது அதிமுகவா? மக்களின் பதில்கள் இதோ. இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் யாருக்கு நான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? முதல்வர் சிஎம் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தான். இப்போ காரணம் என்ன, அவர் மக்கள் மத்தியில் ஏரி குளங்கள் வெட்டுறது, இந்த ஏழைகளுக்கு ஒய்ஏபி கொடுக்கறது, பள்ளிக்கூடத்துக்கு இந்த 7.5% வாங்கி கொடுத்து அரசு டாக்டர்கள் இப்படியெல்லாம் பார்க்கும்போது அவருடைய நன்மைகள் பாராட்டும்படியான இருக்குங்கிறது மக்களுடைய பேச்சு வழக்கு. பாமர மக்களே பேசுகிறாங்க. முதல்வர் ஜெயலலிதா மறைஞ்சிட்டாங்க, கருணாநிதி மறைஞ்சிட்டாங்க, அடுத்து ஸ்டாலின் தான் வாய்ப்பு அதிகம் வராங்க. நல்லதாக பண்ணுறாரு எடப்பாடி சிஎம் ஆனது வந்து நல்லா தான் நாட்டு நடுவு நல்லா பண்ணிட்டுருக்காரு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு கட்ட பஞ்சாயத்து எதுவுமே இல்லாமல் நாடு நல்லா போயிட்டுருக்குது. அதுதான் எதிர்பார்க்குறோம். எப்பயுமே ராசிபுரம் மருத்துவ முடியலாம் அதிமுக தான் வரும். எங்கள் இந்த அதிமுக ஆட்சியில் வந்து எந்த குறைகளும் கிடையாது. கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு, மின்சார வெட்டு, இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏதாவது ஒன்று இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதாவது ஒரு குறை இந்த ஆட்சியில் இருக்குதா? இல்லை. அதனால் மீண்டும் இரட்டிலை தான் வரும். எடப்பாடியார் அரசு தான் மீண்டும் ஆட்சி அமையும் என்று உறுதியாக நாங்கள்லாம் நினைக்கிறோம். நாங்கள் இரட்டிலைக்கு தான் வாக்களிப்போம். எடப்பாடி பழனிசாமி என்ன நமக்கு கொஞ்சம் நல்லது செஞ்சுருக்குறாங்க, அதுதான் நமக்கு நல்லது செஞ்சுருக்குறாங்க. நம்ம தண்ணி வசதியெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஊருக்கு நம்ம ஊருக்கு நல்லது செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக அவர் போடும். எடப்பாடியார் தாங்க, எடப்பாடியார் தாங்க. இங்கே இருக்க வெற்றி வாய்ப்பு எடப்பாடி தாங்க வரணும். காரணம்னா பிள்ளைங்களுக்கு, பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களும் எல்லாத்துக்கும் ஒரு நல்லது செஞ்சுருக்கிறாரு. இன்னும் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். டிஎம்கேவுக்கு தான் இப்போ முன்னத்திக்கெல்லாம் இப்போ எல்லாம் ரோடு எல்லாமே போட்டு எல்லாம் நல்லாயிருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லாயிருக்கு, வாய்ப்பு இருக்குது ஏடிஎம்கேவுக்கு. அதனால் எங்கள் ஊர் காந்தி நகரத்தில் கட்டில் தான் மெயினாக வரும். என்னோடய ஓட்டு நாம் தமிழில் இருக்குது. சீமான் தான் அண்ணாதிமுக சொல்லுவேன். ராஜா கிடையாதுன்னு சொல்ல வரும், வேற ஒன்றும் சொல்ல முடியும். கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்க கூட நீட்டாக வேலை செய்வாங்க. திமுக வந்துச்சுன்னா நல்லா உராஜம் போய் அரேஞ்ச் பண்ணாங்க, பிடிப்பாங்க, அடா போடாமப்பாங்க, அவங்களும் எல்லாம் பயந்துக்குவாங்க. அதனால் நேர்மையாக அது அதிமுக தான், எதுவுமே பரவாயில்லைங்க. வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு தான். எடப்பாடி தான் வருவாரு. அம்மாவுக்கு அடுத்து எடப்பாடியாக இருக்காரு. எடப்பாடியாரும் என்ன காரணம்னு நம்மளுக்கு எல்லாம் நல்லா தான் படுத்திருக்காங்க. எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சால் நல்ல விஷயம் தான். எல்லாம் நல்லா தான் செஞ்சுருக்காங்க. அதுக்கு தான் நம்மளுக்கு பிடிச்ச எடப்பாடியாக தான் வரணும்.
டிஎம்கேவும் அவங்க சுயநலத்துக்கு இருக்குது, ஏடிஎம்கேவும் அவங்க சுயநலத்துக்கு இருக்குது. இவங்க பல கோடி கொள்ளாடிக்கலாமா, அவங்க பல கோடி கொள்ளாடிக்கலாமான்றிருக்காங்க. யாருமே மக்களுக்கு செய்கிற மாதிரி இல்லை. மக்களுக்கு செய்கிறவங்க யாராச்சும் புதுசாக வந்தால் வரட்டும் வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி என்ன ஓரளவுக்கு சில செஞ்சுக்கிறார். எம்ஜிஆர் பீடிலேருந்து அவர் இருக்கிறார். ஆரம்பத்துலேருந்து நல்லது கெட்டதெல்லாம் அவருக்கு புரியும். பழனிசாமி தானே, ஏடிஎம்கே தானே, நிறையா நலத்திட்டம் பண்ணிகிட்ருக்காரு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கிறாரு. இப்போ ஏரிங்களுக்கு அணையிலேருந்து தண்ணி திறந்து விடுறாரு, இந்த மாதிரி பண்ணுறாரு. முன்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காரு, அடிக்கல் நாட்டி எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் அவருக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏடிஎம்கே தான் கிடைக்கும். இது ஏடிஎம்கே கோட்டை தாங்க. எடப்பாடி வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோதான். கமல் வந்தால் கொஞ்சம் பரவாயில்லையும் பார்க்கலாம். எனக்கு சீமானம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி தமிழர்களுக்காக ரொம்ப கேர் எடுத்துக்கிறாப்புல, தமிழ் இனர்கள் தமிழ் இனங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர் எடுத்துக்கிறாப்புல. ஸோ அவர்கிட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்றது என்னுடைய ஒப்பீனியன். வெற்றி பெயர் டிஎம்கே தான். எடப்பாடி இப்போ பார்த்தா தலை இருக்கும். எடப்பாடி ஓரளவு பரவாயில்ல. ஏடிஎம்கே ஏடிஎம்கே யார் இருந்தாலும் பரவாயில்ல. பட் இப்போ இருக்கிற சிஎம் நல்லா தானே பண்ணுறாரு. ஆக்சுவலாக எங்கே யார் வந்தாலும் மக்களுக்கு வந்து நல்லா செஞ்சாங்களா சிறப்பாக இருக்கும். அன்புமணி ராமதாஸ் அதாவது ஏற்கனவே ஒரு மீட்டிங்கில் வந்து சொல்லியிருக்காரு, உங்களுக்கு ரோட்டுக்கு முத கொண்டு எல்லாம் குழந்தைகள் முத கொண்டு எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவங்க வந்தால் எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் வேணாலும் முதல்ல வரலாம், ஆனால் வந்தால் செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அவ்வளோதான். மக்களுக்கு இப்போ இருக்கிற எடப்பாடியார் வந்தார் பெஸ்ட்டு, என்னுடைய அபிப்பிராயம் அவ்வளோதான். வெற்றி வாய்ப்புங்கிறது ஏடிஎம்கே தான் வரும்னு என்னுடைய கணிப்பு. அவர் இவர் தான் எடப்பாடியார். இப்போ வர எடப்பாடி அவருக்குள்ளே பரவாயில்லையே. இப்போது அவர் பரவாயில்ல, அவர் கொஞ்சம் பரவாயில்ல. அவர் ஒரு நல்லா செய்கிறாரு, அம்மாவுக்கு அப்புறம் அவர் செய்வான்னு ஒரு நம்பிக்கை தான். அம்மாவுக்கு மேற்பட எடப்பாடி பழனிசாமியே பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா செய்யறது. இவங்க யாரும் இல்லாத ஒரு புது ஆள் வரணும், அப்போ தான் அந்த நாடு சரியாக வரும். யார் வேணுமோ ஜனங்க தேர்ந்தெடுக்கலாம், ஒரு புதிய ஆள் தேர்ந்தெடுக்கணும். நாம் தமிழர் கட்சி தலை எடப்பாடி பழனிசாமி இங்கே தான் முக்கியம். வெற்றி வாய்ப்பு அதிகம்னு சொல்ல போனால் ஏடிஎம்கே அதிகமாக இருக்குது. பெரிய கட்சி அதிமுக, பெரும்பாலான கட்சி அது, அதுதான் வரும்னு எனக்கு ஒரு யோசனை. ஆளுங்கட்சிக்கு தான் வெற்றி வாய்ப்பு வரும் எப்பயுமே. காரணம் என்னென்னா மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லை, அதாவது ஐ மீன் சாதாரண மக்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. அதிமுக ஆட்சி இருக்கக்கூடாது, டிஎம்கே ஆட்சி ஸ்டாலின் வரணும். அதே எடப்பாடியே. காரணம் செய்கிறதெல்லாம் நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா பண்ண போன பிறகு என்ன பண்ணுவாங்களோ, ஆனால் பரவாயில்ல. இப்போ எந்த கஷ்டமும் இல்லை. இந்த வாட்டியும் மறுபடியும் எடப்பாடி ஐயாவே வந்தாவே போதும். என்ன காரணம்னா அவர் வந்த பிறகு இப்போ எல்லாமே நல்லா செழிப்பாக தான் இருக்குது, ஒன்றும் கஷ்டமெல்லாம் இல்லை. மக்களுக்கு எல்லாருக்குமே, ஏழை எளியவர்கள் எல்லாருக்குமே கஷ்டமே கிடையாது. எல்லாம் உழைக்கிறாங்க, நல்லா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டாலின் வந்தால் தான் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே வெற்றி வாய்ப்பு வந்து டிஎம்கேவுக்கு தாங்க. தளபதி அவர்கள் முதல்வரான தான் சிறப்பாக இருக்கும். ஒரு எடப்பாடி பழனிசாமி வந்தால் பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். வர எலெக்ஷன் வந்து முதல்வராக அவர் வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா வந்தால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அவர் தான் எல்லாம் கொஞ்சம் இப்போத்த கண்டிஷனுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காருங்க. ஸ்டாலின் வந்தால் தான் நல்லாயிருக்கும். டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும்ன்றேன். ஆதன் தமிழின் தேர்தல் களம் சிறப்பு வாகனம் தமிழ்நாடு முழுக்க பயணித்து மக்களுடைய மனநிலையை அறிந்து கொண்டு வருகிறது. அந்த வகையில் இன்னைக்கு நாம நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தொகுதியில் இருக்கோம். இந்த ராசிபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சாலை பிரச்சனை தான் மிக முக்கியமான பிரச்சனையாக அந்த மக்கள் சொன்னாங்க. ராசிபுரம் பிரதான சாலையில் அதிக அளவில் விபத்து நடப்பதன் காரணமாக அவுட்டர் ரிங் ரோடு திட்டத்தை ராசிபுரம் பகுதிக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வடிகால் வசதி சரியாக இல்லை, மழை பெய்தால் சாலையில் கழிவு நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை, மிக முக்கியமான குற்றச்சாட்டாக நம்மகிட்ட முன் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ராசிபுரத்தில் இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை என்பது தண்ணீர் பிரச்சனை தான். 15 நாட்களுக்கு ஒரு முறை தான் இந்த பகுதியில் தண்ணீர் வருது, அதை வந்து வாரத்திற்கு ஒரு முறை விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நம்மகிட்ட முன் வச்சுருந்தாங்க. கொங்கு மண்டலம் எப்பொழுதுமே அதிமுகவிற்கு சாதகமான பகுதியாக தான் இருந்திருக்கு. அந்த வகையில் ராசிபுரம் தொகுதியும் அதிமுகவிற்கான வெற்றி வாய்ப்பு நிறைவே இருக்கின்றன. 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆதன் தமிழின் தேர்தல் நிகழ்விற்காக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தொகுதிக்கு களத்திற்கே சென்றிருந்தார் திரு தாமரைச்செல்வன். தாமரைச்செல்வன் அளித்திருக்கக்கூடிய கள ஆய்வின் அடிப்படையில் அவர் இத்தொகுதியில் அதிமுக வெல்லும்னு சொல்லியிருக்கிறார். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ நம்முடைய பார்வையை வந்து நான் எப்படி முன்வைக்க விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதியில் விபி துரைசாமி அவர்கள் 2016 திமுக சார்பாக போட்டியிட்டு இரண்டாம் இடம் பெற்றார். அதிமுக சார்பாக போட்டியிட்ட சரோஜா அவர்கள் வெற்றி பெற்றார், டாக்டர் சரோஜா அவர்கள். இப்போது விபி துரைசாமி அவர்கள் பாஜகவிற்கு சென்றிருக்கிறார். பாஜக அதிமுக கூட்டணியில் இருப்பதன் காரணமாக அவர் அத்தொகுதியை கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவர் திமுகலேருந்து பாஜக போனதுனால ஒரு அதிருப்தி வந்து மக்கள் மத்தியில் இருந்துட்டுருக்கிறதன் காரணமாக இத்தொகுதி இந்த முறை திமுக நிறுத்தக்கூடிய வேட்பாளருக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் என்னுடைய பார்வையினை நான் முன்வைக்க விரும்புகிறேன்.
தாமரை செல்வனின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பகிரவும்.